ஹாய், இன்னைக்கு 50 டேஸ் சேலஞ்சில் 12th டே. இதில் இன்றைக்கி ஆவரேஜஸ் பார்க்க போகிறோம். நேற்றும் அதில் சில கணக்குகள் பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல்லாம் எப்படி கணக்குகள் கேட்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு, ஒரு கிரிக்கெட் வீரரின் 10 ஆட்டங்களின் சராசரி 32. அவர் தனது சராசரியை 4 ரன்கள் அதிகரிக்க வேண்டுமெனில் அடுத்த ஆட்டத்தில் அவர் எவ்வளவு ரன் அடிக்க வேண்டும்? ஒருத்தர் 10 இன்னிங்ஸில் சராசரியாக 32 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஆவரேஜ் என்ன பண்ணணும்னா 4 அதிகரிக்க நினைக்கிறாரு. அதாவது 32லேருந்து 36 மாற்றணும். அப்போ அவரோட 11வது இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 10 இன்னிங்ஸோட சராசரி தெரியும், 10 இன்னிங்ஸோட சராசரி தெரியும் 32. அப்போ 10 இன்னிங்ஸோட கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 32 × 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 320. இப்போ 11வது இன்னிங்ஸில் அவரோட சராசரி 4 அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே 32 இருக்குது. அப்போ இப்போ 4 அதிகரிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் 4 சேர்த்துறோம். அப்போ அவரோட சராசரி எவ்வளவாயிரணும்? 36,000. அவரோட சராசரி 36 இருக்கணும். அப்போ 11 இன்னிங்ஸோட சராசரி 36 அப்படின்னா 11 இன்னிங்ஸோட கூடுதல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 36 × 11 மல்டிப்ளை பண்ணோம்னா தெரிஞ்சிடும். 36 × 11 மல்டிப்ளை பண்ணோம்னா 396. அப்போ 10 இன்னிங்ஸோட கூடுதல் 320, 11 இன்னிங்ஸோட கூடுதல் 396. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 76. அப்போ அவர் 11வது இன்னிங்ஸில் 76 ரன் அடித்தார்னா தான் அவரோட சராசரி 4 அதிகரிக்கும். 10 இன்னிங்ஸில் சராசரி 32, அப்போ மொத்தம் 320. அவர் 4 சராசரி 4 அதிகரிக்கணும். அப்போ 32 + 4 36. இப்போ 11 இன்னிங்ஸோட சராசரி 36 அப்படின்னா 11 இன்னிங்ஸோட கூடுதல் எவ்வளோன்னு பார்க்குறோம். 36 × 11 பெருக்கிட்டிங்கன்னா 396 வரும். அப்போ 396 320 உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 76. அதான் என்னன்னா அவரோட 11வது ஆட்டத்தில் அவர் 76 ரன் அடித்தாருன்னா தான் என்ன ஆகுனா அவரோட சராசரி வந்து என்னன்னா 4 அதிகரிக்கும். இப்போ இதை இன்னும் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்த்தனா, இதுவரையிலும் 10 இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு, அவர் அதோட சராசரி 32. ஆனால் இப்போ என்ன பண்ணனா அவர் அவரோட சராசரியை 4 அதிகரிக்கணும். அப்போ 32லேருந்து 4 அதிகரிக்கணும் அப்படின்னா அவரோட சராசரி எவ்வளவாயிரணும்? 36 இருக்கும். 36. ஸோ இவர் அவரோட சராசரியை 4 அதிகரிக்கணும் அப்படின்னா அவரோட புதிய சராசரி எவ்வளோன்னு 36. அப்போ 11வது இன்னிங்ஸில் சராசரிக்காகவே அவர் எவ்வளோ ரன் அடிக்கணும்னா அவர் 36 ரன் அடிக்கணும். இது இல்லாமல் ஏற்கனவே 10 இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு, ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்கும் கூடுதலாக 4 ரன் அடிக்கணும். அப்போ ஒரு இன்னிங்ஸுக்கு 4 ரன் வீதம், 10 இன்னிங்ஸுக்கு அவர் கூடுதலாக 40 ரன் அடிக்கணும். அப்போ இந்த சராசரியை விட அவர் கூடுதலாக 40 ரன் அடிக்கணும். 36 + 40 ரெண்டையும் கூட்டினோம்னா அவர் 11வது இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் அடிக்குன்னு தெரிஞ்சிடும். 76, அவ்வளோதான். அதாவது புதிய சராசரி எவ்வளோன்னா 36. அவர் இந்த சராசரியை விட இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரன் அடிக்குன்னா ஒரு இன்னிங்ஸுக்கு 4 ரன் வீதம், ஏற்கனவே முடிஞ்ச 10 இன்னிங்ஸுக்கு 40 ரன் கூடுதலாக அடிக்கணும். அப்போ 36 + 40 கூட்டினோம்னா 76 தெரிஞ்சிடும். அடுத்தது 50 எண்களின் சராசரி 36, அதில் ஒரு எண் 48 பதிலாக 23 என தவறாக எடுக்கப்பட்டுள்ளது, எனில் சரியான சராசரியை காண்க. இப்போ 50 நம்பர் இருக்கு, 50 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோன்னா 36. ஆனால் அதில் ஒரு நம்பர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 48 பதிலாக 23 என்னன்னா கணக்கில் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரிஜினல் நம்பர் 23 பதிலாக 48 எடுத்தால் அந்த சராசரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 50 நம்பரோட சராசரி 36. இப்போ 50 நம்பரோட கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். 36 50 பெருக்கிட்டோம் அப்படின்னா 1800. இதில் ஒரு நம்பர் வந்து என்னன்னா 48, ஆனால் தவறுதலாக 23 தான் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். அப்போ தவறாக எடுத்த 23 இதிலிருந்து லெஸ் பண்ணிடணும்.
1777 சரியான எண் எவ்வளோன்னா 48. அப்போ இதை கூட்டிடுறோம், 1825. அப்போ சரியான கூடுதல் எவ்வளோன்னா 1825. இப்போ 50 எண்களோட கூடுதல் 1825னா சராசரி கண்டுபிடிச்சிடலாம். 1825 50 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சராசரி தெரிஞ்சிடும், 36.5. அப்போ சரியான சராசரி எவ்வளோன்னா 36.5. 50 எண்களோட சராசரி 36, 50 × 36 1800. ஆனால் இந்த கூடுதலில் நம்ம ஒரு நம்பர் 48 எடுத்துருக்கணும், ஆனால் 23 தான் எடுத்திருக்காங்க. அப்போ சரியான கூடுதல் என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னா, தவறாக எடுத்த 23 கழிச்சிட்டு சரியான நம்பர் 48 என்ன பண்ணிடுறோம்னா ஆட் பண்ணிடுறோம். இப்போ 1825 தான் கூடுதல் வரணும். அப்போ 1825 கூடுதல்னா சராசரி எவ்வளோ இருக்கணும், 1825 50 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 36.5. இப்போ ஐம்பது நம்பரோட சராசரி 36 கொடுத்துட்டாங்க, அதில் ஒரு நம்பர் வந்து 48, ஆனால் நம்ம கணக்கில் எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 23 தான் எடுத்திருக்கோம். அப்போ ஒரிஜினல் சராசரி என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க, சரியான சராசரி எவ்வளோன்னு. அப்போ இதில் சராசரி வந்து எவ்வளோனா 36 கொடுத்தோம். ஒரு நம்பர் 48 பதிலாக 23 தான் எடுத்திருக்கோம். அப்போ ஒரிஜினல் நம்பர் 48 எடுத்திருந்தோம்னா கூடுதலில் என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 48 23 உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்குறோம், 25. அப்போ கூடுதலில் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25 அதிகரிக்கும். கூடுதலில் எவ்வளோ அதிகரிக்கும்னு பார்த்தோம்னா 25 அதிகரிக்கும். அப்போ கூடுதல் 25 அதிகரிக்குது, சராசரி எவ்வளோ அதிகரிக்கும்னு பார்க்கணும், 25 50 டிவைட் பண்ணிடணும், ஏன்னா 50 எண்களோட சராசரி தான் 36. அப்போ இந்த 25 50 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 25/50 அரைனா 0.5. அப்போ சராசரியில் எவ்வளோ அதிகரிக்கும்னு பார்த்தோம்னா 0.5 அதிகரிக்கும். அப்போ ஏற்கனவே உள்ள சராசரி எவ்வளோனா 36, அதை விட வந்து என்னன்னா ஒரு 0.5 மட்டும் அதிகரிக்கும், அரை மட்டும் என்னன்னா அதிகரிக்கும். அப்போ 36.5. அப்போ சரியான சராசரி எவ்வளோனா 36.5. அப்போ இது மாதிரி பெருசாக பெருக்கி கூட்டி கழிக்க எவ்வளோ வேணா வித்தியாசம் எவ்வளோன்னு பார்க்குறோம், 25. அதிகரிக்கும்னா ஆட் பண்ணிக்கணும், குறையினா சப்ராக்ட் பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே அதிகரிக்கும், ஏன்னா சரியான நம்பர் 48, தவறாக எடுத்துகிட்ட நம்பர் 23. அப்போ 23 பேராக 48 பட்டினா கூடுதல் 25 அதிகரிக்கும், அப்போ சராசரியும் அதிகரிக்கும். அதனால அதிகரிக்கும் அப்படின்னா இந்த 25 50 டிவைட் பண்ணிக்கணும், 0.5 அதிகரிக்கும், 36.5. அப்போ புதிய சராசரி 36.5. அடுத்தது 36 மாணவர்களின் சராசரி வயது 14, அவர்களுடன் ஆசிரியரின் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி 1 அதிகரிக்கிறது எனில் ஆசிரியரின் வயது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 36 ஸ்டூடெண்டோட சராசரி கண்டுபிடிச்சோம்னா 14 வயசு வருது, அதே அவங்களோட டீச்சரோட வயசை ஆட் பண்ணுறப்ப சராசரி வந்து என்னன்னா 1 அதிகரிக்கிறது, அதாவது 14-15 ஆகுது. அப்போ டீச்சரோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு 36 பேர் இருக்காங்க, 36 பேருக்கான சராசரி 14. அப்போ 36 பேரோட மொத்த வயசு கண்டுபிடிச்சலாம், 14 × 36 மல்டிப்ளை பண்ணோம்னா 504. இப்போ டீச்சரை ஆட் பண்ணோம்னா எண்ணிக்கை 36 ப்ளஸ் ஒரு டீச்சரை ஆட் பண்ணுறப்ப 37 பேர் ஆயிடுவாங்க. சராசரியும் 1 அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 14 ப்ளஸ் 1 கூட்டோம்னா 15 ஆயிரும். 37 பேரோட சராசரி வயது 15. அப்போ 37 பேரோட மொத்த வயசு கண்டுபிடிக்கலாம், 15 × 37 பெருக்கிறோம், 555. அப்போ 36 ஸ்டூடெண்டோட மொத்த வயசு வந்து 504, அவங்களோட டீச்சர் ஆட் பண்ணுறப்ப எண்ணி கூடுதல் எவ்வளோ ஆகுதுன்னா 555 ஆகுது. அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 555-504 கழிச்சிட்டிங்கன்னா 51. அப்போ டீச்சரோட வயசு எவ்வளோவா இருக்குன்னா 51, ஆசிரியரோட வயசு 51. இப்போ இதுவும் ரொம்ப ஈஸி தான், இதில் என்ன கஷ்டம்னு பார்த்தோம்னா இதை மல்டிப்ளை பண்ணி போடணும் அவ்வளோதான். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணாமே எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ 36 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 36 ஸ்டூடெண்டோட சராசரி வயசு 14.
டீச்சரோட வயசு ஆட் பண்றப்ப சராசரி ஒன்னு அதிகரிக்கும் சொல்றாங்க. அப்ப புதிய சராசரி எவ்வளோனா 15, 14 பிளஸ் 1 புதிய சராசரி எவ்வளோ ஆயிடுதுன்னா 15. அப்ப டீச்சருக்கு இந்த சராசரியை விட எவ்வளோ வயசு அதிகமா இருக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். அப்ப என்னன்னா டீச்சரோட வயசு ஆட் பண்றப்ப ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு வயசு அதிகரிக்குது, சராசரி ஒன்னு அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏற்கனவே இருக்க 36 மாணவருக்கும் ஒவ்வொரு வயசு அதிகரிக்கணும். அப்ப 36 × 1 இப்ப டீச்சருக்கு இந்த சராசரியை விட 36 வயசு அதிகமா இருக்கணும். அப்ப 15 + 36 கூட்டினீங்கன்னா 51 வயசு. அப்ப டீச்சரோட வயசு எவ்வளோன்னா 51. அதாவது புதிய சராசரி வந்து ஏற்கனவே மாணவர்களோட சராசரி 14, டீச்சராக இருக்கிறப்போ ஒரு வயசு அதிகரிக்குது. அப்போ 14 + 1 = 15, புதிய சராசரி 15. டீச்சருக்கு இந்த சராசரியோட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா இவங்களை ஆட் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட சராசரியும் ஒன்று அதிகரிக்குது. அப்போ 36 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வயசு அதிகரிக்குது. அப்போ 36 × 1 = 36. அப்போ 15 விட 36, அவங்க சராசரியோட 36 வயசு அதிகமாக இருக்கணும். அப்போ 15 விட 36 கூட்டினோம்னா 51 வயசு, ஆசிரியரோட வயசு 51. அடுத்தது, ஒருவர் 150 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்திற்கு போகும்போது 50 கிலோமீட்டர் வேகத்திலும் திரும்பி வரும்போது 30 கிலோமீட்டர் வேகத்திலும் வருகிறாரெனில் அவரின் சராசரி வேகம் என்ன? அதாவது 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு இடத்துக்கு போறப்ப மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க, திரும்பி வரப்ப மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல வராங்க. அப்ப அவரோட சராசரி வேகம் என்னன்னு வேகத்துல சராசரி கேட்டா ரெண்டு வேகங்கள் இருக்குன்னு ரெண்டையும் குட்டி ரெண்டால டிவைட் பண்ணிடக்கூடாது. ரெண்டு வேகங்கள் இருக்குன்னா ரெண்டையும் குட்டி ரெண்டால டிவைட் பண்ணிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணனா வேகத்துக்கான சராசரி கேட்கிறப்ப மட்டும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம், 2xy/x+y. அப்போ ஒரு வேகத்தை எக்ஸ் வச்சுக்கிறோம், இன்னொரு வேகத்தை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 2 × 50 × 30 டிவைடு 50 + 30 அப்போ 100 = 3000 டிவைடு 80 இதை அடிச்சிடலாம், 75 இதை அடிச்சோம்னா 2. அப்போ 75/2 அப்போ சராசரி வேகம் எவ்வளோன்னா 37.5 கிலோமீட்டர் பெர் அவர். சராசரி வேகம் 37.5 கிலோமீட்டர். இப்போ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும், சராசரி வேகம் ரெண்டு வேகங்கள் கொடுத்து சராசரி கேட்டால் 2xy/x+y அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 150 கிலோமீட்டர் தூரத்தை 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. 150 கிலோமீட்டர் தூரத்தை 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எத்தனை மணி நேரம் ஆகும்? 3 மணி நேரம். இதே திரும்பி வர்றப்ப அதே 150 கிலோமீட்டர் தூரத்தை 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்தாங்கன்னா 5 மணி நேரம் ஆகுமா? 5 மணி நேரம். அப்ப மொத்தம் அவரோட டிராவலிங் டைம் எவ்வளோன்னா 3 + 5 = 8 மணி நேரம். மொத்த தூரம் எவ்வளோன்னா போறதுக்கு 150 கிலோமீட்டர், வர்றதுக்கு 150 கிலோமீட்டர். அப்ப மொத்தம் 300 கிலோமீட்டரை 8 மணி நேரத்துல கடந்திருக்காங்க அப்படின்னா அவரோட வேகம் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணிட்டோம்னா ஸ்பீடு கிடைச்சிரும். அப்போ 300 × 8 டிவைட் பண்ணிட்டோம்னா 37. அப்போ அவ்வளோதான், இந்த ஃபார்முலா 2xy/x+y தெரிஞ்சா அதை வச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 150 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகம் 3 மணி நேரம், அதே 150 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போனோம்னா 5 மணி நேரம். அப்போ மொத்தம் போக வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆயிருக்கு. கடந்த தூரம் போகிறப்போ 150 கிலோமீட்டர், திரும்பி வரப்போ 150 கிலோமீட்டர், மொத்தம் 300 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணோம்னா ஸ்பீடு கிடைச்சிரும், 37.5 கிலோமீட்டர். அடுத்தது, 3 ஆண்டுகளுக்கு முன்பு 5 பேர் உள்ள ஒரு குடும்பத்தின் சராசரி வயது 17. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த குடும்பத்தில் புதிதாக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அந்த குடும்பத்தின் தற்போதைய சராசரி வயது மாறவில்லை, ஏனில் அந்த குழந்தையின் வயது என்ன? இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 பேரோட சராசரி 17. 3 வருஷத்துக்கு முன்னாடி
அஞ்சு பேர் உள்ள மூணு வருஷத்துக்கு முன்பு, அஞ்சு பேரோட சராசரி எவ்வளோன்னா 17. அப்போ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, வயது கணக்குகளில் சராசரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி 17. அப்போ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஆளுக்கு மூணு வயசு அதிகரிச்சிருக்கோம். அப்போ இப்போ அவங்களோட சராசரி என்னன்னா 17 + 3 = 20. இப்போ அவங்களோட சராசரி எவ்வளோன்னா 20. அதே அஞ்சு பேரோட சராசரி எவ்வளோ ஆயிருக்குன்னா 20. அப்போ அஞ்சு பேரோட மொத்த வயசு, ஐந்து பேரோட வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 20 × 5 100. இப்போ அந்த அஞ்சு பேரோட மொத்த வயசு 100. புதிதாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தோட எண்ணிக்கை எவ்வளோ ஆயிருக்குன்னா 5 + 1 = 6 பேர் ஆயிருப்பாங்க. ஆனால் சராசரி மாறவில்லை அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சராசரி தான் இப்போயும் இருக்குது. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி சராசரி எவ்வளோ கொடுத்தாங்க? 17. இப்போ 6 பேரோட சராசரி வயசு 17. அப்போ 6 பேரோட மொத்த வயசு எவ்வளோன்னு பார்க்குறோம். 17 ஆல் 6 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 102. அப்போ 5 பேரோட மொத்த வயசு 100. அந்த குழந்தைய சேர்க்குறப்ப வயசு 102 ஆகுது. அப்போ அந்த குழந்தையோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆண்டுகள். அப்போ அந்த குழந்தையோட வயசு 2. இப்போ புரியுதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேரோட சராசரி வயசு 17. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 3 வயசு அதிகரிச்சிருக்கும். அப்போ சராசரியும் 3 அதிகரிச்சிடும், 20. இப்போ 5 பேரோட மொத்த வயசு 20 × 5 = 100. இப்போ 5 பேரோட மொத்த வயசு 100. புதுசாக அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தாங்கன்னா எண்ணிக்கை 6 ஆயிரும். ஆனால் சராசரி மாறவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கணக்கு படி எவ்வளோனா 17 தான் இருக்குது. அப்போ 17 × 6 = 102. அப்போ அந்த 6 பேருக்கு சராசரி கண்டுபிடிக்கிறப்ப 17 தான். அப்போ 6 பேரோட மொத்த வயசு 102. அப்போ அந்த குழந்தையோட வயசு 100 க்கு 102 வித்தியாசம் 2. அந்த குழந்தையோட வயசு 2 ஆண்டுகள். அடுத்தது எண்ணிக்கை அடிப்படையாக வச்சு ஒரு கணக்கெடுத்து தாங்க. ஒரு அலுவலகத்தில் உள்ள மொத்த பணியாளர்களின் சராசரி சம்பளம் 8000. ஒரு ஆஃபீஸில் உள்ள எல்லா எம்ப்ளாயீஸும் சேர்த்து சராசரி கண்டுபிடிச்சோம்னா 8000 வருது. அதில் ஒரு 7 பேரின் சராசரி சம்பளம் 12000. அதில் ஒரு 7 பேருக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சோம்னா 12000. அந்த 7 பேர் போக மீதம் உள்ளவர்களின் சராசரி 6000. மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் சேர்த்து நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறப்ப 8000. ஒரு 7 பேருக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சோம்னா 12000. அந்த 7 பேர் போக மீதி உள்ளவங்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சோம்னா 6000. அப்போ அந்த மொத்த பணியாளர்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு மொத்த பணியாளர்களோட எண்ணிக்கை தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் மெம்பர்ஸோட சராசரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8000. அதில் ஒரு 7 பேருக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சோம்னா 12000. இந்த எக்ஸில் 7 போக மீதி உள்ளவங்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சோம்னா 6000. அப்போ இந்த ஈக்வேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்னா, அப்போ மொத்தம் அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குற எல்லாரோட மொத்த சம்பளம் கண்டுபிடிக்கணும்னா x × 8000 பெருக்கிறணும். அப்போ 8000 × 7 × 12000. 7 பேரோட மொத்த சம்பளம் பிளஸ் x − 7 × 6000. 7 பேர் போக மீதி உள்ளவங்களோட மொத்த சம்பளம், இது ரெண்டையும் கூட்டினோம்னா அந்த ஃபேக்டரியில் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரோட மொத்த சம்பளத்துக்கு சமமாக இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ 8000 × 7 × 12 = 84000 + x × 6000 = 6000 − 7 × 6 = 42000. அப்போ 8000x ல் 6000x கழிச்சிடலாம், 2000x. அது மாதிரி 84000 ல் 42000 கழிச்சிட்டோம்னா மீதி 42000 இருக்கும். அப்போ 2000x = 42000. அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 42000 / 2000 = 21. அப்போ அந்த ஃபேக்ட்ரியில் மொத்தம் வேலை பார்க்கும் பணியாளர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னா 21. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். நமக்கு எண்ணிக்கை தெரியாது, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறோம். மொத்த பணியாளர்களோட எண்ணிக்கை தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அவங்களோட சராசரி 8000. அதில் ஒரு 7 பேரோட சராசரி 12000. இப்போ எக்ஸில் 7 பேர் போக மீதி உள்ளவங்களோட சராசரி 6000. அப்போ x × 8000 = 8000x மொத்த சம்பளம். அதில் 7 பேரோட மொத்த சம்பளம் கண்டுபிடிச்சா 7 × 12000 போட்டோம்னா 84000.
எக்ஸ் மைனஸ் ஏழு, அந்த எக்ஸில் ஏழு பேர் போக மீதி உள்ளவங்களோட சராசரி எவ்வளோன்னா 6000. அப்போ இந்த எக்ஸில் ஏழு போக மீதி உள்ளவங்களோட மொத்த சம்பளம் கண்டுபிடிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு 6000. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா இது 8000x, 7 × 12 84000, எக்ஸ் இன்ட்டு 6000 6000x, 7 × 6000 42000. 84000 போச்சுன்னா மீதி 42000. 8000x 6000x கழிச்சோம்னா 2000x, 2000x 42000. அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 21. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதை ஈக்குவேஷன் இல்லாமல் எப்படி போடலாம் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். ஈக்குவேஷன் இல்லாமல் ரேஷியோ பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் சேர்த்து சராசரி கண்டுபிடிச்சோம்னா 8000. பொதுவான சராசரி எவ்வளோனா 8000. அதில் ஒரு 7 பேருக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சோம்னா 12000. மீதி உள்ள உங்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சோம்னா 6000. இப்போ இந்த 8000 12000 உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 4000. 8000 உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2000. அப்போ இதுக்கு ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2:1. அதாவது சம்பளத்தோட சராசரிக்குள்ள விகிதம், வித்தியாசத்துக்குள்ள விகிதம் எப்படின்னா 2:1. அப்போ எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா இன்வர்ஸாக இருக்கும், எதிர் விகிதமாக இருக்கும். இதில் ஒரு பங்கு ஆள் இருந்தால் இதில் 2 ஆள் இருப்பாங்க, இதில் ஒரு பங்கு ஆள் இருந்தால் இதில் 2 ஆள் இருப்பாங்க. இங்கே 12000 சம்பளம் வாங்குறது 7 பேர், ஒரு பங்குங்கிறது 7 பேர், அப்போ 2 14 பேர், 14 பேர். அப்போ மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டால் 7 + 14 21. எட்டாயிரத்துக்கு 12000 வித்தியாசம் 4000, 8000 6000 உள்ள வித்தியாசம் 2000. அப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா 2:1. அதாவது சம்பளத்தோட சராசரிக்குள்ள வித்தியாசத்துக்கான விகிதம் 2:1. அப்போ எண்ணிக்கை வந்து அப்படியே என்னவா இருக்குன்னா எதிர் விகிதமாக இருக்கும். இதில் ஒரு பங்கு ஆட்கள் இருந்தால் இதில் 2 ஆள் இருப்பாங்க. அப்போ ஒரு பங்கு ஆட்கள்ங்கிறது 7 பேர், அப்போ 2 ஆட்கள்ங்கிறது 14 பேர். இப்போ மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க, 7 + 14 21. அப்போ சராசரியில் இது போல் கணக்குகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த மாடல்கள் தான் என்ன பண்ணலான்னா கணக்குகள் கேட்கலாம். இது இல்லாமல் வேறு ஏதாவது கணக்குகள் உங்களுக்கு புரியலை தெரியலைன்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். அந்த சமயம் என்ன பண்ணலான்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.